நீங்க சொன்ன இடத்துல தான இருக்கோம். நம்ம ஆளுங்க எல்லாம் ரெடியா இருக்கங்களா? தெருமுழுக்கு நம்ம ஆளுங்க பொருளோட தான இருக்காங்க. அவன் வந்தானா? இது வரைக்கும் வந்த படுத்த இல்லனே. நானும் அண்ணனும் இப்ப அங்க தான் வந்துட்டு இருக்கோம். இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்போம். நம்ம ஆளுங்க இருக்கிற மாதிரியே காட்டிக்காதீங்க. அவன் வருவான், வந்து பேசுவான். என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்படியே தூங்கணும். ஓகேண்ணா. டே, நீ சொன்ன ஏரியாக்கு வந்துட்டேன்டா. அந்த ஏரியா வேணாம், கூட்டமா இருக்கு. நீ ஒன்னு பண்ணு, ஆலந்தூர் சப்வேக்கு வா. டேய், இந்த ரோடு உனக்கு கூட்டமா இருக்கா? மாவன என்ன தேவையில்லாம அலைய வச்சிரு வச்சுக்க. டேய், ஏன் கத்துற? பொருள் வேணா வா. அண்ணா, அவன் வேற ஏரியாக்கு வர சொல்றானே. அவன் மட்டும் என் கையில சிக்கிறான் வச்சுக்க. அவனை கண்டதுன்னு மாட்டிக்குவேன். பொருள் கிடைக்கிற வரைக்கும் அமைதியார். வண்டி போய் போன் எடுக்க மாட்டானே. நீங்க ஒன்னா கிளம்புங்க, நான் பொருளோட ஆளையும் தூக்கிட்டு வரேன். வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன். தந்தால் நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கிறான். பொருள் எங்க? அண்ணா, அவன் தானே? சொல்லு. டே, எங்கடா இருக்க? அதுக்குள்ள வந்துட்டியா? நான் ஒன்னும் கிளம்பவே இல்ல. எல்லாம் இந்த பைக் சாவி வேற எங்க வச்சேன்னு தெரியல. டேய் மவனே, நாங்க யாருன்னு தெரியாம நீ விளையாட்டு இருக்க. எங்க கையில மட்டும் சிக்கிறேன்னு வச்சுக்கோ. இவனுங்க கிட்ட சிக்காத வரைக்கும் நான் தப்பிச்சேன். கண்ணில் பட்டேன், என்னை அடிச்சே கொண்டுருவாங்க. என்ன பண்ணுறது, இந்த ஆட்டம் அப்படி. இது பணத்துக்காக நான் ஆடுற ஆட்டம். சின்ன ரிஸ்க் எடுத்தா போதும்னு நினச்சி தான் இறங்கினேன். ஆனால் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ வந்து நிற்குது. வாழ்க்கையில் பணம் தர தைரியத்தை வேறு யாராலையும் தர முடியாதுங்கிறது நல்லா தெரிஞ்சவன் நான். என் பேர் அர்ஜுன். கவலைப்படாதீங்கம்மா, காசு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஐயா, யாரும் சம்பாதிக்க முடியாதவன். 5 லட்சத்துக்கு என்னையா பண்ண போறேன்? பணம் ஏற்பாடு பண்ணிட்டேம்மா.